ஹலோ யூஎஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுட் ரெசிபி. இன்னைக்கு நவதானிய பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதே போலக்க நாங்கள் இப்போ நவதானிய பயிர் வந்து ஒரு நாள் நைட் முன்னாடி எடுத்து ஊற வச்சிருக்கோம். நீங்கள் விருப்பப்படுற பயிர் வகைகள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நாங்கள் சுண்டல், தட்டைப்பயிர், பச்சை பட்டாணி, பச்சைப்பயிறு, பெரிய பீன்ஸ் எடுத்திருக்கோம். அரிசியும் துவரம் பருப்பும் நாங்கள் 1 hour முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கோம். வெங்காயம், கருவேப்பிலை, பிரிஞ்சியில் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், துமிழித்தூள் எடுத்துக்கோங்க. தக்காளி இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீரகம், சோம்பு, மிளகு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கடல் பாசி எடுத்திருக்கோம். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதனால் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தயிர் 1 cup எடுத்திருக்கோம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ எப்படி மசாலா அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்திக்கிட்டோம். நம்ம பிரியாணி மசாலுக்கு எடுத்து வச்சது எல்லாம் சேர்த்திக்கிட்டோம். புதினா சேர்த்திக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி குக்கரில் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் எடுத்துருக்கோம். எண்ணெய் காஞ்ச உடனே நீங்கள் பிரிஞ்சியில் சேர்த்திக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்திக்கலாம். இப்போ மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம நவதானிய பயிர் வகைகள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 minutes வதக்கியிருக்கோம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பயிருக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ரைஸ்க்கு அப்புறமே நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ பயிறு முழுகிற அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 whistle விட்டு எடுத்துக்கோங்க. 1 whistle விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பயிரெலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நீங்கள் இதோட வந்து அரிசி சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கோங்க. நம்ம பயிர் வேகும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 3 whistle விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 whistle விட்டு எடுத்துருக்கோம். நான் வந்து நீ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பிரியாணிக்கு மேலே கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நவதானிய பிரியாணி நல்லா வெந்திருக்கு, நல்லா மணமாக இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம நிறைய வகையான பயிர் வகையை வச்சு இப்போ நவதானிய பிரியாணி வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப சத்தானது. இதில் வந்து ப்ரோட்டீன், அயன், ஃபைபர், புரத சத்து, நார் சத்து, இரும்பு சத்து ரொம்ப நிறையா இருக்குது. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இது மாதிரி எல்லா பயிர் வகையும் சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பாருங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சத்தான சமையலுடன் சந்திப்போம். Thank you.